ஸோ நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 150 விதமான மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஒரு 20-25 வந்து எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். என்ன பொறுத்தவரை எல்லா பிஸ்னஸ்மேனும் எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்சு வைக்கிறது நல்ல விஷயங்கள் தான். ஏன்னா எப்போ எது கிளிக்கணும்னு சொல்ல முடியாது. சில சமயங்களில் இதையும் அதையும் சேர்ந்து ஒரு மெத்தடை வந்து நம்ம உருவாக்கலாம், சரிங்களா? ஸோ இதை பற்றியான ஒரு ஒவ்வொன்றும் பற்றி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த இதுக்கு நம்ம போகலாம். ஸோ வேர்ல்டுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லானது ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லலை, எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்ன, வோடாஃபோன். அதாவது ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணி வரக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங்கை அதில் கொண்டு வரவே இல்லை. ஏன்னா அது கண்டிப்பாக இருந்தால் ஆகணும். நீங்கள் நல்ல வேலை செஞ்சீங்க, நல்ல பொருளை கொடுத்தீங்க, நல்ல சேவை கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது வந்து மார்க்கெட்டிங் டெக்னிக்கை நான் கொண்டு வரவே இல்லை. ஸோ இந்த உலகத்திலே மிக மிக சூப்பரான ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் என்ன அப்படின்னா டைரக்ட் மார்க்கெட்டிங். கஸ்டமர் எங்கே இருக்காங்களோ அவங்க போய் கண்டுபிடிச்சி அந்த பையர் டீட்டெயில்ஸை நம்ம எந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணமோ அந்த கஸ்டமரை நேரில் போய் நாக் பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் பார்க்கறது மாதிரியான ஒரு பெஸ்ட்டு மார்க்கெட்டிங் டெக்னிக் வேர்ல்டுலேயே கிடையாது. உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது, அது வந்து ஒரு கஸ்டமரோட பெயினை சால்வ் பண்ணும். அங்கே பெயின் உள்ள ஒரு கஸ்டமர் இருக்கிறார், அந்த இடத்துல போய் நீங்கள் நாக் பண்ணீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு தேங்க் பண்ணுவார். நம்ம பிரச்சனை என்னென்னா நம்ம எல்லாருமே நம்ம நாக் பண்ணுறதுனால தான், எல்லாத்துக்குமே எல்லா கதவையும் தட்டுறதுனால தான். நீங்கள் எல்லா கதவையும் தட்டாமல் இந்த மெத்தடு மூலமாக இதுதான் என் கஸ்டமர், இந்த ஏஜ் குரூப் இந்த என் கஸ்டமர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் நீங்கள் தட்டுனீங்க அப்படின்னா அந்த கதை வந்து உங்களுக்கு தொடக்கும். நம்பர் ஒன். நம்பர் டூ, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணதுக்கே கூச்சப்படுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் மார்க்கெட்டிங் பண்ணதுக்கு நீங்கள் கூச்சப்படுறீங்க அப்படின்னா உங்கள் பொருளில் ஏதோ ஒரு குறைபாடுனா உண்மையிலே வந்து உங்கள் ப்ராடக்டில் அல்லது உங்கள் சர்வீஸில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணாமல் இருக்குது ஒரு குற்றம் இல்லை, அது ஒரு பாவச்சு. ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு அந்த இடத்துல அவர் வந்து கஷ்டத்தோடு தவிச்சிட்ருக்கார், உங்கள்கிட்ட பொருள் இருக்குது, நீங்கள் மார்க்கெட் பண்ணாதான் அவர்கிட்ட போய் சேரும். ஸோ மார்க் வந்து எக்காரணத்தை கொண்டு ஒரு குற்ற செயல் கிடையாது, நல்லா கொடுத்துருங்க உங்கள் மைண்ட்லேருந்து அதை எடுத்துடணும். மார்க்கெட்டிங் பண்ணுறது ஒரு பாவமான செயல், ஒரு குற்ற செயல், நம்ம மற்றவரை டிஸ்டர்ப் பண்ணுறோம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக நீங்கள் பையர் ப்ரொஃபைல் நீங்கள் போட்டுட்டு அந்த கஸ்டமர்கிட்ட போனீங்கன்னா அது குற்ற செயல் கிடையாது, அது பாவ செயல் கிடையாது. கஸ்டமர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை, உண்மையை சொல்ல போனீங்கன்னா அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். நிறைய கஸ்டமர் சொன்னாங்க ஆமாம் உங்களை தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எங்கே இருந்தீங்க விளையாடுவா அப்படின்னு சொல்கிற மாதிரியான உள்ள சுச்சுவேஷன் நம்ம கொண்டு வரணும். ஸோ டோர் டு டோர் மார்க்கெட்டிங் தான் வேர்ல்டுலேயே வந்து ஒரு ஒரு பெஸ்ட் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா கஸ்டமர் வந்து அந்த பெயின் உள்ள கஸ்டமர் வந்து நேரடியாக பார்க்குறோம். ஸோ நேரடியாக பார்க்கறது மாதிரியான ஒரு நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ ஜூமில் பேசிகிட்டு இருக்கோம், இதுவே நேரில் பார்த்தீங்க அப்படிங்கும் போது இதோட இம்பாக்ட் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த வேர்ல்டுலேயே வந்து ஒரு பெஸ்ட் மார்க்கெட்டிங் சொல்கிறது வந்து டோர் டு டோர் மார்க்கெட்டிங் ஆர்